ஹாய் எவ்ரிவன், சோ வெல்கம் டு திஸ் பிளாக் வீடியோ. இந்த பிளாக்ல நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா வந்து லாஸ்டா பாத்தீங்கன்னா வந்து ஒரு 8 மந்த்ஸ் பேக் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணிருந்தோம். எதை பத்தி பாத்தீங்கன்னா வந்து இன்டர்லாக் பிரிக் மிஷின் மேனுபேக்சரிங் சொல்லிட்டு நம்மளோட நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிருந்தோம். ஏன் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் பாத்தீங்கன்னா வந்து இன்டர்லாக் பிரிக் மேனுபேக்சரிங் மிஷின்ஸ் வந்து தயாரி பண்ணிருந்தாரு. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஓகே, பீப்பிள்கிட்ட வந்து இந்த அவேர்னஸ் கொண்டு போலாம், கொண்டு போனாதான் வந்து ஏன்னா இந்த கல்லோட டிமாண்டும் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஓகே, இந்த புது டெக்னாலஜியா இருக்கு, நம்ம கொண்டு போனா நாலு பேருக்கு இந்த விஷயம் தெரிய வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் அந்த வீடியோ பாத்துருந்தீங்க, நிறைய பேர் கால் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். அதுல நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீ கைலாஸ் பிரிக்ஸ், சோ தினேஷ் ஜீன் சொல்ற ஒருத்தர் வந்து நம்ம கால் பண்ணியிருந்தாரு. நம்ம அவரோட நல்லா டிஸ்கஸ் பண்ணோம். அவர் வந்து எந்த ஒரு சிவில் பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு ஆள். சோ நம்ம என்ன ப்ராமிஸ் பண்ணிருந்தோம்னா நீங்க வந்து நம்ம கிட்ட வந்து மிஷின் எடுத்து நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா நாங்க எங்களோட டிஜிட்டல் சப்போர்ட் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்போம் நான் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். சோ அதுக்கான நாள் தான் இன்னைக்கு நாங்க சோ இந்த பிரிக் பிளான்ட் ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா வந்து ஒரு 4 மந்த் ஆக போகுது இன்னையோட சேர்த்து. சோ நம்ம இங்க வந்திருக்கோம், நம்ம எப்படி மேனுபேக்சர் பண்றாரு, என்ன எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு, எந்த அளவுக்கு வந்து பிரிக் பினிஷிங்கா இருக்கு, சோ எல்லா விஷயம் நம்ம நேரில் போய் பார்த்தா நம்ம கண்டிப்பா தெரியும். உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் இதை பத்தி. ஓகே, ஒரு இன்டர்வியூ வீடியோ பிளஸ் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஃபுல் பிளான்ட் நம்ம சுத்தி பார்க்கலாம். இன்டர்லாக் பிரிக் மிஷின் வந்து ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம். சோ சுத்தி பார்த்தா நமக்கு தெரிய வரும் எல்லாம் வந்து பிளஸ் அட்வான்டேஜஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். நம்ம உள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்கு. உங்களுக்கு கோவிட் அதே விஷயம் தான், எல்லாத்துக்கும் இருக்கிற அதே பிரச்சனைகள் தான். சப்ளைல பரவாயில்ல பிரதர், நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்லோவால இல்லை. ஃப்ரீக்வெண்டா அது கோவிட் இஷ்யூ இருந்தாலும் ஃப்ரீக்வெண்டா போற சப்ளை போயிட்டே தான் இருக்கு. கண்டிப்பா சந்தோஷம். கண்டிப்பா ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு, ப்ராப்பர் ப்ராசஸ்ல வந்து நாம மிக்சர்ல மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மொத்தம் 4. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எம் சாண்ட், எம் சாண்ட். செகண்ட் வந்து ஃப்ளை ஆஷ், ஃப்ளை ஆஷ். தேர்டு வந்து 6 mm ஜெல்லி, 6 mm ஜெல்லி. ஃபோர்த் வந்து சிமெண்ட், சிமெண்ட். இந்த 4 தான் இதோட ப்ராப்பர் ப்ரொசீஜர் நிற்கும். ஓகே, வந்து எதுவுமான கெமிக்கல் எதுவும் இல்லை, எதுவுமே நம்ம கெமிக்கலே போடுறது இல்லை. நம்ம இப்போ எல்லாமே வந்து கெமிக்கல் போடுறோம் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 to 5 இயர்ஸ் இல்லை ஒரு 6 to 7 இயர்ஸ் போகும்போது அது கெமிக்கல் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சு. ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா கல் வந்து பொரிய ஆரம்பிச்சு. ஓகே, சென்டரில் நல்லா இருந்தாலும் அந்த எட்ஜஸ் கார்னர் அது எல்லாமே வந்து பொரிய ஆரம்பிச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா கெமிக்கல்லாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ணுறது, கெமிக்கலோ அட்மிஸ்டர் பாண்டேஜோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேம், அது எதுவுமே நம்ம ஆட் பண்ணுறதில்ல, எல்லாமே வந்து சிமெண்ட் தான். ஓகே, சிமெண்ட் அந்த போடும்போது சிமெண்ட் கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா அந்த கெமிக்கலோட இது தேவைப்படும். நம்ம வந்து நல்ல மெட்டீரியல் நம்ம இங்கே உற்பத்தி பண்ணுறனால நமக்கு இங்கே வந்து நம்ம கெமிக்கல் வந்து தேவைப்படுறது கிடையாது நம்ம இண்டஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு. ஸோ வந்து வாங்குவது நம்ம எப்படி கன்சியூமர் செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமிச்ச வெளியே ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஆமாம், ரா மெட்டீரியல் ப்ராப்பர் ப்ரொசீஜர்ஸில் வந்து மிக்சிங் ரேஷியோ இருக்குது. ரேஷியோ பிரகாரம் நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு சிமெண்ட் வந்து நம்ம ஓபிசி 50 கிலி பேர் சிமெண்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு சில இடத்துல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. நாம வந்து ஓபிசி 50 கிலி பேர், அதுதான் வந்து குயிக் செபிக் பாண்டிங் ஆகுது.
மற்ற சிந்தகங்களும் ஓபிசி பேர் பேர் வந்து ரேட் அதிகம் பட் இன்னும் நாம வந்து அதை தான் நம்ம கொடுக்குறோம் குவாலிட்டி வைஸ் நம்ம காம்பரமைஸ் இருக்காது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஆனால் நம்ம அதுதான் யூஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஆட் வந்து வாட்டர் ஆட் வாட்டர் ஆட் பண்ணி வந்து உங்களுக்கு மிக்சிங் அந்த ப்ரொடக்ஷன் ஓகே வந்து பாருங்க அந்த பிளெண்டரும் இருக்கு ஸோ எல்லாம் நம்ம போட்டிருக்க எல்லா மிக்சர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ரேஷியோ படி போட்டிருக்காங்க ஸோ எல்லா மிக்சர்ஸ் எல்லாமே சேர்ந்து கலந்து நம்ம நல்ல ஒரு பாடி வந்து தான் மாறுது இந்த மிக்சர் தான் வந்து ஒரு மெயின் ப்ரோக்ராம் ப்ராசஸ் இது ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் மிக்சர் பண்ணி வந்து நம்ம வந்து பர்டிகுலர் டைமிங்க்கு அந்த பாண்டிங் ஆகிற வரைக்கும் நமக்கு அந்த பதம் தெரியும் ஓகே அந்த பாண்டிங் முடிச்சதுக்கப்புறம் இந்த ட்ராலி இருக்கு ஓகே இந்த ட்ராலியில் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் இங்கே நாங்கள் கொண்டு வந்துடும் ஓகே இந்த ட்ராலி வந்து வந்துருச்சு வந்துருச்சு அந்த மிக்ஸ் பண்ண காம்பனமும் வந்துருச்சு ப்ரோசன மாதிரி இதுக்கப்புறம் வந்து கல்லோட மோல்டிங் இருக்குது கல்லோட மோல்டிங் மிஷின் நம்ம பார்க்கணும் இதுதான் மெயின் பார்ட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க எப்படி உருவாகுதுன்னு தள்ளிக்கோங்க தெரியும் உங்களுக்கு எப்படி வரும்னு சொல்லி ட்ரிக் வந்துச்சு உங்களுக்கு கம்ப்ரஸ்ட் ஆகி எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறான்னு பாருங்கள் ஸோ வந்து கம்ப்ரஸ் ஆன ட்ரிக்ஸை வந்து இங்கே அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அப்புறம் இதுக்கு வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ண ட்ரிக் வெளியே எடுத்துட்டோம் நல்லா அழகாக வந்து தூக்கிப்போம் இந்த ட்ரிக் அரைச்சு என்ன நம்ம பண்ணுவோம் நம்ம வந்து இந்த ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2 days வந்து இங்கே வந்து உங்களுக்கு செட் ஆகும் நமக்கு வந்து இங்கே வர மிஷினே வந்து ஹீட் மோல்டிங் சாரி ஹைட்ராலிக் மோல்டிங்கில் தான் வரும் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல் உடையறதெல்லாம் இருக்காது மோல்டிங்லேயே தான் ஒரு ஹைட்ராலிக் ஆயில் ப்ரெஷரில் தான் வருது அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து ஒரு 2 நாள் நம்ம இங்கே ட்ரை பண்ணுவோம் பிகாஸ் எதுக்காகனு கேட்டிங்கன்னா புக்கு வந்து உள்ளே இருந்து செட் ஆகாது ஓகே இங்கே வந்து நமக்கு வந்து இது வந்து ஒரு நாளைக்கு நமக்கு ப்ரொடக்ஷன் இருக்குது ப்ரொடக்ஷன் வந்து இந்த இடத்த கொடுக்கும் இங்கே இதை முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் வந்து நமக்கு ஓகே ஸோ இப்போ இங்கே பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்னர் பெட்டர் ஸோ நீங்கள் கேட்கலாம் நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த இன்டர்லாக் புக் வந்து எப்படி வந்து ரியூஸ் பண்ணுறதுன்னு கேட்கலாம் நீங்கள் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்குது எந்தளவுக்கு ஸ்பீடை ஃபிட் பண்ண முடியும்னு நம்ம கூட 2 ப்ரொஃபஷனல் இப்போ நம்ம கூட இருக்கிறாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோக்காக நான் டெமோன்ஸ்ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் இப்போதான் ஒரு 6 stones இருக்குது நீங்கள் 6 stones வந்து அவங்க ரிமூவ் பண்ணி திருப்பி ப்ளேஸ் பண்ணுவாங்க நீங்கள் டைமிங் செகண்ட்ஸ் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க ஸ்பீடாக பண்ணுறாங்க அதை நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் லைவ் செக்அப் பண்ணிக்கலாம் வாங்க ஜி பாருங்க அதையும் ரொம்ப பண்ணுங்க ஹலோ அதையும் ரொம்ப பண்ணுங்க ஹலோ எடுங்க எடுங்க நல்லா இருக்கு வீடியோ எடுங்க போதும் போதும் ரீஅரேஞ்ச் பண்ணுங்க கட் பண்ண வீடியோவை நீங்க இப்ப பாத்துருக்கேன் நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆச்சு இது ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி அதே மாதிரி வச்சுட்டாங்க இதெல்லாம் அவங்க சொல்ல வராங்க இப்ப நம்ம வந்து ஒரு பிரீமியர் பில்டிங் ஆகுது இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய பெரிய ஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் பண்ணுவோம் நம்ம 13-40 feet ஹைட்டில் சீலிங் ஹைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 10,000 square feet வந்து ஷெட்டே நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து எப்படி பார்த்தாலும் அந்த இடம் லீஸுக்கு நீங்கள் எடுத்துருப்பீங்க அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்து 7 feet 8 feet இல்லை 10 feet வந்து நீங்கள் இந்த பிரிக்கு வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து நீங்கள் அந்த ஃபேக்ட்ரி ரிமூவ் பண்ணும் போது கூட நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே எடுத்து ரிமூவ் பண்ணுவாங்க ஃபியூ செகண்ட்ஸில் அது மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த அடுத்து நம்ம ஷிஃப்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அந்த ஹெல்ப்பும் அதுவும் நம்மளோட பிரதர் பண்ணித்தராரு உங்களுக்கு அந்த திருப்பி அந்த ரீவொர்க் பண்ணால் கூட நம்ம பிரதரை வந்து அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி தந்துட்டுருக்காரு இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் பார்த்துட்டோம் ரா மெட்டீரியல் டூ எப்படி கல் உருவாகுது எப்படி கூலிங் பண்ணுறோம் அது எத்தனை கழிச்சு கூலிங் பண்ணி ட்ரான்ஸ்மிட் பண்ணுற எல்லாமே பார்த்தோம் ஃபைனல் டெஸ்ட் பற்றி தான் நீங்கள் எப்பவுமே எதிர்பார்த்துருக்க பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்தளவுக்கு வந்து இன்டர்லாக் பிரிக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்ப்போம் நமக்கு பார்த்தீங்கன்னா 18-inch stone நம்மகிட்ட இருக்கு ஸோ இது நம்ம போட்டு பார்க்கலாம் எந்தளவுக்கு எதுவும் உடையுது எந்த ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு மூலாயிரத்தில் போடுறோம்
திருப்பூர் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் வி ஆர் தி மேனுஃபேக்சரிங் ஆஃப் PVC ஸ்ட்ரக்சரல் பில்டிங்ஸ் ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் கண்டெய்னர் ஹவுசஸ் இண்டஸ்ட்ரியல் பில்டிங் அண்ட் வில்லாஸ் கைண்ட்லி கான்டாக்ட் அஸ் வி ஆர் தி மேனுஃபேக்சரிங் ஆஃப் PVC ஸ்ட்ரக்சரல் பில்டிங்ஸ் 9420-12175